பிக் பாஸ் வீட்டில் இருக்கக்கூடிய ஜிபி முத்துக்கு வீக்கெண்ட் எபிசோட் முடிஞ்சதுக்கு அப்புறமே உடம்பு சரியாமல் போயிடுச்சு அப்படிங்கிறது இப்போ தெரிய வந்திருக்கு சொல்ல போனால் அதுக்காக அவர் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காரு அப்படிங்கிறது இப்போ கன்ஃபார்ம் ஆயிருக்கு அதை கன்ஃபார்ம் பண்ணுற விதமாக வெளில ஸ்விம்மிங் பூல்கிட்ட இவர் படுத்திருக்கும்போது கையில் வந்து ஒரு பேண்டேட் ஒட்டியிருக்காங்க ட்ரிப்ஸ் ஏற்றின மாதிரி அதை படுத்துட்டு எனக்கு ஃபீவர் முடியல ரொம்ப உடம்பு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு இருக்காரு அந்த நேரத்தில் விக்ரமன் போய்ட்டு ஜிபி முத்த சீன்ற மாதிரியே கலாய்க்கிற மாதிரி பல விஷயங்கள் பண்ணுறாரு அப்போ ஜிபி முத்து தயவு செஞ்சு என்னை ஃப்ரீயாக விடுங்கல எனக்கு உடம்பு சரியில்லை நான் எஃப்ஸ்ட் இருக்கேன் எனக்கு ஃபீவர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு நேற்று வீக்கெண்ட் எப்பசோடில் இவர் வீட்டுக்குள்ளே இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி மைனஸ் சிம்பிள் கொடுத்தாங்க அந்த நெகட்டிவ் சிம்பிளில் வந்து அதிகமாக வாங்கினது விக்ரமன் தான் அதை எல்லாத்தையுமே ஃபுல்ஃபில் பண்ணுற விதமாக முதல் நாளே அவரோட வேலை போல போலருக்கு அதுக்கு உதாரணமாக ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவர் ஜிபி முதல் சூஸ் பண்ணியிருக்காரு ஜிபி முத்து ஸ்விம்மிங் பூலில் போய் படுத்திருக்கும் போது பக்கத்தில் விக்ரமன் போய் உட்காராரு ஜிபி முத்துக்கு அதிர்ச்சியாக இருக்குது என்னவர் யாரையும் சரியாக பேச மாட்டார் நம்மள்ட்ட அவ்வளோ வச்சுக்க மாட்டாரு இப்போன்னா அவரே வந்து உட்கார்றாரு அப்படிங்கிற மாதிரி ஜிபி முத்து ஆச்சரியமாக பார்க்குறாரு வந்த விக்ரமன் சும்மா இல்லாமல் இன்றைக்கி நான் மௌன விரதம் ஆனால் உங்ககிட்ட மட்டும் தான் பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி கலாய்ச்சிட்டு இருக்காரு அதுதான் என்னோட விரதம் அப்படின்னு சொல்கிறாரு இதை கேட்டு ஜிபி முத்து கடுப்பாயிட்டாரு நீ வேறுப்பா என்ப்பா இந்த நேரத்தில் வந்து காமெடி பண்ணிகிட்டு இருக்கேன் எனக்கு உடம்பு சரியில்லைப்பா அங்கே போய் உட்காருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவரும் ஃபன் இருக்காரு ஆனால் விக்ரமன் விட்டுற மாதிரி தெரியல என்னென்னா எப்படி சொல்லிட்டீங்க நீங்கள் வந்து என் கூட விளையாடுங்க உங்களுக்கு உடம்பெல்லாம் சரியாக போயிடும் ஃபீவர்லாம் இருக்காது பறந்து போயிடும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் எனர்ஜியாக பேசுகிறாரு ஒரு கட்டத்தில் ஜிபி முத்து கடுப்பாயிட்டு நீ வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு பேதி பிடுங்கிட்டு போதா பிடுங்காம போதான்னு தெரியும் நீ பேசாமல் படுப்போம் ஓரமாக போயிட்டு அப்படிங்கிற மாதிரி அவரும் களைக்க ஆரமிச்சிட்டாரு உங்களை மாதிரி தூங்கு மூச்சு நான் இல்லைன்னு விக்ரமன் சொல்ல இந்த பக்கம் நான் ஒன்றும் தூங்கு முஞ்சி கிடையாது எனக்கு உடம்பு சரியில்லை உடம்பு மட்டும் நல்லா இருந்துச்சுன்னா போதும் நான் வேற லெவல் ஃபன் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஜிபி மட்டும் மாற்றி மாற்றி ஆர்குமெண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க ஸோ அந்த வகையில் விக்ரமன் வந்து பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே ஆக்டிவா இல்லைங்கிற மாதிரி நேற்று ஒட்டு மொத்த ஹவுஸ் பர்சை வந்து அவருக்கு ஒரு பிராண்டு குத்திட்டாங்க அதை உடச்சி எடிகிற விதமாக அவர் வந்து கேமை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு போல இருக்கு அதுக்கு உதாரணமாக சும்மா இருக்கிற ஜிபி முத்துக்கிட்ட அதுவும் உடம்பு செய்யற ஜிபி முத்துக்கிட்ட போயிட்டு அவரோட கேமை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு ஜிபி முத்தும் அவர் சலிக்காமல் அதுக்கு பதில் கொடுத்துட்டு தான் இருக்காரு திருவாளர் ஜிபி முத்து திருவாளர் ஜிபி முத்துன்னு சொல்லி சொல்லி திரும்ப திரும்ப ஜிபி முத்த வந்து விக்ரமன் கலாய்ச்சிட்டு தான் இருக்காரு நான் வந்து ஜிபி முத்து மட்டும் தான் திருவாளர் ஜிபி முத்தெல்லாம் கிடையாது ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி நோஸ்கட் பண்ணுற மாதிரியே பேசிட்டு இருக்காரு ஆனா இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நாமினேஷனுக்கு அப்புறம் நடந்திருக்குதா நாமினேஷனுக்கு முன்னாடி நடந்திருக்குதா அப்படின்னு தெரியல மேபி ஸ்ட்ரீமிங்கில் நான் நாமினேஷன் காமிக்கல ஒருவேளை இந்த விஷயங்கள் எல்லாமே நாமினேஷனுக்கு முன்னாடி நடந்திருக்கலாம் விக்ரமன் வந்து நான் ஒழுங்கா தான் இருக்கேன் நல்லா கேம் விளாண்ட்றேன் எனக்கு நீ வந்து மைனஸ் சிம்பல் கொடுத்தது தப்பு அப்படிங்கிற ப்ரூவ் பண்றதுக்காக ட்ரை பண்றாரா இல்ல நாமினேஷன் நம்ம பேர் வந்துருமோ எனக்கு ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸுமே அவருக்கு எகன்சர் தான் பேசினாங்க கண்டிப்பா அதுல ஒரு நாலு பேர் வந்து ஓட்டு போட்டா கூட நாமினேஷன் லிஸ்ட்ல விக்ரமன் வந்துருவாரு மேபி அதனால கூட இந்த ட்ராக் அவர் சூஸ் பண்ணிருக்கலாம் எது எப்படி இருந்தாலும் இப்ப தலைவர் ஜிபி முத்துக்கு உடம்பு சரியில்ல அப்படிங்கிறது இப்ப கன்ஃபார்ம் ஆயிருக்கு கைல ட்ரிப்ஸ் போட்டிருக்காங்க பாஸ்ல கன்ஃபர்ஷன் ரூம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மெடிக்கல் ரூமுக்கு ஜிபி முத்து கூப்பிட்டு போயிட்டு ஃபஸ்ட் எய்ட் கொடுத்துருக்காங்க அவருக்கு கம்ப்ளீட்டா ட்ரீட்மென்ட் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு உண்மையாவே அது வாரத்துல முதல் நாளே டாஸ்க் எதுவும் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஜிபி முத்து எப்படி டாஸ்க் பண்ண போறாருன்னு தெரியல ஏன்னா டாஸ்க் விளையாடுறத பொறுத்துதான் மக்கள் கிட்ட என்ன சப்போர்ட் அதிகமாகும் ஏற்கனவே சப்போர்ட் அதிகமா இருக்கு வெறும் ஃபேன் பேசு மட்டுமே வச்சுட்டு ரோட்டு வாங்கிட்டு போயிட்டான்னு சொல்லக்கூடாதுல அவருக்கு வந்து திறமை இருக்குது டாஸ்க்லாம் விளையாடறாரு அப்படிங்கிற பேரும் அவருக்கு வந்தால் தான் ஃபேன் சந்தோஷப்படுவாங்க அந்த விலையில் டாஸ்க் விளாட்றதுக்குள்ள ஜிபி முத்து ஃபீவர்லேருந்து ரெக்கவர் ஆறாரா இல்லையா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்